குறைந்து கட்டணம் முழுமையான வழிகாட்டுதல் டிஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை ஓ அன்பு நேயர்களுக்கு மாலை வணக்கம் விகடன் நேரலையில எங்களோடு இணைஞ்சிருக்கீங்க நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் நம்மோடு பாஜகவுடைய தமிழ்நாடு மாநிலத்துடைய துணை தலைவர் திரு நாராயணன் திருப்பதி இணைஞ்சிருக்காரு நிறைய விஷயங்களை தன்னுடைய மாநில அவர் வந்துட்டு பேசுறதுல தடாலடியாக எல்லா விஷயங்களையும் பதிவு செய்வார் நம்மோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அருமையாக குஜராத்தை சார்ந்த திரு நரேந்திர மோடி அவரு உத்தரப்பிரதேசத்தில் போட்டிடுறாரு அங்கே வந்துட்டு அவர் வெற்றி அடைஞ்சு பிரதமர் ஆகிறாரு இப்பயும் நல்ல முன்னிலையில் அங்கே பயணிக்கிறாரு அப்போ இன்னொரு மாநிலத்தை மறுபடியும் சொல்றேன் நீங்க கேட்ட அதே கிழக்கு மறுபடியும் கேட்குறீங்க அங்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது அங்கு ஒடிசா மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கு மக்கள் அதை 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 வந்து அவர்கள் ஏற்கவில்லை பாண்டியன் அவர்களுடைய ஆளுமையை அங்கு அவர்கள் அவர் திணிக்கப்படுவதை அங்கு ஏற்கவில்லை இன்னைக்கு அதனுடைய முடிவை நீங்க பார்த்துருப்பீங்க என்னன்னு ஒடிசா மாநிலத்தில் ஆட்சியை பெரும் பெரும்பான்மை பெற்று கைப்பற்றி கைப்பற்றிருக்கிறது பாஜக ஒடிசா மாநிலத்தில் பத்தொன்பது இடங்களை இருபத்தோரு இடங்களை பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதிகளை நாம் கைப்பற்ற அப்படின்னா பாருங்க அந்த மக்கள் மனதில் எந்த அளவிற்கு அவர்கள் அதை விதைத்திருப்பார்கள் அதுதான் சொன்ன ஒரு வினைக்கு எதிர்வினை தான் ஆனால் இன்னைக்கு வந்து அதை அதை நீங்க ஊதி தான் இப்போ தமிழ்நாட்டில் பானிபூரி விற்கிறவன் அப்படின்னு சொன்னா அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டோம் இல்லையா தமிழ்நாட்டில் பானிபூரி விற்கிறவன் அப்படின்னு ஒடிசாக்காரிலயோ இல்ல வந்து வட இந்தியர்களோ சொல்லும் பொழுது தயா தயாநிதி மாறன் வந்து இவர்கள் கழிப்புறையை கடுபவர்கள் சொன்ன போதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கலையா சார் யார் சொல்லியிருந்தாலும் அது தவறுதான் அந்த நேரத்துல ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் எட்டு வருஷம் நான் இப்பவே கேட்கல சரி அப்படி பார்த்தோம்னா மக்கள் அதாவது புல்டோசர் அரசியல் வந்து வச்சாரு பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்திலேயே பேசினாரு அங்க வந்து ராமர் கோயிலுக்கு பாபர் போட்டு போட போறாங்க காங்கிரஸ் கட்சியினர் செஞ்சாரு ஆனா அந்த மக்கள் ஏத்துக்கலையாது அப்ப பாஜக அரசியல் மக்கள் அங்க வந்து பாஜக லீடிங்ல இல்ல இல்ல சார் இப்ப சமாஜ்வாதி கட்சி இது ஊபில சொல்றேன் தெரியுமா சொல்லுங்க சார்

யூபியில் இதுவரையிலும் இதுவரையில் வந்த நிலவரப்படி இருபத்தி எட்டு இடங்களில் நாம் இழந்திருக்கிறோம் அதற்கு காரணம் என்ன ஆய்வு செய்வோம் கண்டிப்பாக இழந்திருக்கக்கூடாது தான் ஆய்வு செய்வோம் ஆனால் ஒட்டு மொத்தமாக ஏதோ நாங்கள் இன்றைக்கி ஒரு பாருங்க பாருங்கள் இன்றைக்கி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற தமிழ் மீடியாவில் ஏதோ பிஜேபி இந்த தேர்தலில் தோல்வி விட்டுறது போலவும் மோடி அவர்கள் இனிமேல் பிரதமரே ஆக முடியாது போலையும் ஒரு மிகப்பெரிய மாயை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்கிறார் பிரதமராக இதை வந்து ஆணித்தரமா அழுத்தமாக ஏன் சொல்றேன்னா நம்ம ஆளுங்க இங்க பண்ற விஷயம் பாருங்க நான் பார்க்குறேன் இன்னைக்கு ஒரு 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 இன்னொரு மீடியா போயிட்டு வரும்பொழுது ஒருத்தர் சொல்கிறார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சுன்றார் என்ன ஆச்சு ஜெயிஷ்டம் ஏன் ஜெயிக்கூடாதுன்னு ஜெயிஷ்டமா சார்ன்றாங்க பிஜேபி தோத்துருச்சுன்னு சொன்னாங்க இல்ல ஜெயிச்சு அந்த அளவுக்கு ஒரு மோடி மேஜிக் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இமேஜை உருவாக்குனது பாஜக நான் ஏற்றுக்கொள்கிறேன் நம்ம வந்து சாதாரண மக்களே கூட நானூறு இடங்களில் ஜெயிப்போம்னு சொன்னாங்க நான் தான் சொல்கிறேன் நாங்கள் வெற்றி பெற்றுருக்கிறோம் எங்கள் மார்க் குறைஞ்சதுக்கு காரணன்றதை நாங்கள் கண்டிப்பாக அலசி ஆராய்ந்து அடுத்த முறை அதிக மதிப்பெண் பெறுவோம் இல்லை பத்தாண்டு சாதனைகளை வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை நான் சொன்னோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் அதிக அளவில் டார்கெட் காங்கிரஸ் டார்கெட் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத மட்டுமே தன்னுடைய பரப்புரையில் பேசினார் இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள்லாம் பிரதமர் திரு மோடி வந்துட்டு பதிவு செஞ்சார் அப்படின்னு திரு ராகுல் காந்தி தன்னுடைய பரப்புரையில் பதிவு செஞ்சுருக்காரு அவை எல்லாமே கூட இந்த அளவுக்கு பாஜகவுடைய அமோகமான வெற்றிங்கிறத குறைச்சி வெற்றி அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தி அப்படி இல்லை இலங்கை என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு மேற்கு வங்காளத்தில் ஒரு நாங்கள் ஒரு எட்டு இடங்களை இருந்திருக்கோம் யூபியில் இருபத்தெட்டு இடங்கள் ராஜஸ்தான்ல ஒரு பத்து இடங்கள் இந்த மூன்று மாநிலங்கள் தான் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கணும் அப்போ பிரச்சனை வந்து அந்த குறிப்பிட்ட மாநிலங்கள் தானே தவிர அங்க இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா நாங்கள் தென் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் கேரளாவில் முதல் முறையாக ஒரு இது வெற்றி வெற்றி பெற்று அதிகாரம் ஆந்திராவில் பத்து சீட்டு ஸோ நீங்க அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம்

பங்க வங்காளசத்திலேருந்து வந்தவர்கள் அங்கே போ அங்கு வந்து குடியுரிமை பெறுகிறார்கள் அங்கே வந்து அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க தவறுன்னு சொல்கிறோம் அன்ஃபார்ச்சுனேட்லி பங்களாதேஷில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள இருக்கிறாங்க நம்ம 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 ஊரில் இருக்கிறவங்க நம்ம சொல்லலை ஆனால் அங்கே இருக்கிறவங்க சொல்லும்போது இது ஆகுது அது மாதிரி தான் யூபியில் இதே மாதிரியான சில சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன அதனால் போலரிஸ்டேஷன் ஜாதி ரீதியாக மத ரீதியாக இந்தி கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு உணர்வுகளை தூண்டும் விதமாக செய்த காரணத்தினால இந்த மாதிரி பிளவு ஏற்பட்டிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதனால பதில் சொல்றதுக்காக மோடி அப்படி பேசினாருங்கிறீங்களா சிறுபான்மையினர் நீங்க பேசலன்னா இப்போ நீங்க ஒரு பாபர் பூட்டை போட்டு ராமர் கோயில பூட்ட போறேன்னு காங்கிரஸ் கட்சி சொன்னாங்களே தெரிவிக்கல சொன்னாங்களே இல்லன்னா நீதிமன்ற உத்தரவை நீதிமன்ற உத்தரவை மாற்றி மாற்றுவோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நீதிமன்ற உத்தரவு என்ன ராமர் கோயில் கட்டுங்கன்னு நீதிமன்ற உத்தரவு எதிராக செயல் பண்ண ராமர் கோயில் பூட்டுங்க சொன்னாரு இல்ல ஒரு நிமிஷம் உங்களுக்கு சாப்பாடு வழக்கு தெரியும்ல என்ன நடந்துச்சு நீதிமன்ற உத்தரவு நீ வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும் கொடுக்காதுன்னு சட்டம் கொண்டு வராங்க அதானே இது அப்போ பிரதமர் சொன்னது சரிதானே சரி அப்படி பார்த்தா திரு ராகுல் காந்தி பேசினார் பரப்புரையில் பேசினார் மன்னர் ஆட்சியை விட மக்களாட்சி சட்டங்கள் சட்டம் வந்த பிறகு இங்கே நிறைய மாற்றங்கள் வந்தது மன்னர்கள் ஆட்சியில் நிறைய அடிமை முறைகள்லாம் இருந்ததுன்னு பொதுவாக அவர் பேசுனார் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசுனார் இல்லை அதாவது இந்து மன்னர்களை டார்கெட் செஞ்சிட்டாரு அவர் ஏன் வந்து அவுரங்கசீப் பற்றி பேச கிடையாது அப்படின்னு இந்த மாதிரி உண்மையிலேயே மத ரீதியாக பரப்புரை செய்தது பாஜக ராகுல் எங்கே பேசினார் இங்கே கர்நாடகத்தில் இவர் மோடி வந்துட்டு பதில் ஓ விஷயம் என்னென்னா உங்களுக்கு மகாராஷ்ட்ராவில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மன்னர் குறித்து பேசுவதும். கர்நாடகாவில திப்பு சுல்தான் இருக்கும்போது திப்பு சுல்தான் பற்றி ஒரு மாதிரி பேசுவோம் தவறு தானே அது மதவாத மத ரீதியான பிரச்சனைகள கிளப்புறதான பேசுறாங்க இல்லையே இங்க பிரதமர் மோடி அவரு இங்க தமிழ்நாடு வரப்ப வேட்டி போட்டுக்கிறாரு திருக்குறள் பேச போடலாம் ஆனா அதே அங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போறப்ப சவுத் இந்தியாவுல இருக்கிறவங்க நம்முடைய மாநிலத்தை வந்து தவறா பேசி வாக்கு சேகரிக்கிறாங்க ரொம்ப மாத்தி பேசுனாரு அதாவது ஊபியா வட உம் பேசுனாலா இல்லையா இல்ல அவர் ஏன் பாத்தி பேசுனாரு அவர் ஏன் பாத்தீங்க பேசுனா அவர் அவர் வந்து ஒரு பிரதமர் ஒரு பிரதமர் அரசியல் அவர் பேசின இடம் உத்தரகாண்ட் அங்கு சனாதன தர்மத்தை தங்களுடைய உயிராக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அப்போ அந்த சனாதன தர்மத்தை அழிப்பேன்னு பேசுற ஒரு நபர் இந்தி கூட்டணியில முக்கியமான நபராக இருக்கிறார் சொல்லிதான் நானா இருந்தாலும் அதான் சொல்லுவேன் கரெக்ட் தான் திமுக வந்து அவர் நேரடியாக சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு தயாநிதி மாறன் பேசினார் டாய்லெட்டு கழிப்பறையை கழுவுறவங்க பேசினார் ஏன் சொன்னால் என்ன தப்பு சரிதான் ஒன்றும் இல்லையா இப்படிப்பட்ட நபர்களோட காங்கிரஸ் இணைந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாருங்க இப்போ ஓட்டு போட்டிருக்காங்களா அப்புறம் அதாவது மோடியை பண்ணிட்டு இருக்காருங்க சார் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு நம்பிக்கை திரு பிரதமர் நரேந்திர மோடி நிறைய இருக்குதுன்றது நான் வரவேற்கிறேன் ஆனால் ஒரு கட்சி எங்களுடைய தலைவர் அவர் அவர் தான் எங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறாரு பேசுகிறாரு அது எங்களுடைய முகம் அவர் அப்போ இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் செய்யக்கூடிய தவறுகளை செய்த தவறுகளை அதற்கு துணை போன திமுகவை அல்லது திமுகவிற்கு துணை போன காங்கிரஸ் சொல்லி தானே ஆகணும் வேற எப்படி பேசுவீங்க சரி அப்போ மோடி அவருடைய பேச்சை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கலையா அதான ரிசல்ட் காட்டுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே அப்போ அதில் என்ன உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும்னு தெரியுமா சொல்லுங்க அங்கே இப்போ நான் மதியம் மா மாலை நேரம் நிலவப்படி எயிட் பர்சன்ட் வரைக்கும் தமிழ்நாட்டில் பத்து கிராஸ் பண்ணிட்டோம் பத்தரை பர்சன்ட் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால ஓ அதை ஒட்டி தான் திரு அண்ணாமலை வந்து தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடி சொன்னார் நமக்கு வெற்றி முக்கியம் வாக்குகள் முக்கியம் அப்படின்னு அந்த ஒரு அரசியல் கட்சி யாராக இருந்தாலுமே வாக்கு என்பது மிக முக்கியம் அப்போ நாம் அடுத்த தேர்தல்ல நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய கட்சி நாங்கள் நம்ம கட்டு கட்டமைப்பது மிக முக்கியம் இப்போ எங்களுடைய வாக்கு சதவீதம் இது எத்தனை எத்தனை இடத்துல நாங்கள் இரண்டாவது இடத்துல வந்துடுவோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெற்றி பெறுபவர்களையும் தோல்வி அடைய தோல்வி அடைய வேண்டியவர்கள் நிர்ணயம் செய்வது பாஜக ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா ஏன்னா எங்கே எங்கே வாங்க நாங்கள் வாங்கின ஓட்டுனால அதிமுக தோற்றுருக்குது நாங்கள் வாங்கின ஓட்டுனால்தான் திமுக ஜெயிச்சிருக்குது இந்த மாதிரி எத்தனை தொகுதி இருக்கும் பதினஞ்சு தொகுதி இருக்கும் பாருங்கள் குறைந்தது குறைந்தது ஃபுல்லாக ரிசல்ட் வந்தால்தான் தெரியும் இருந்து இருபது தொகுதி அப்போ இன்னைக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பாஜக நாங்க என்ன அரசியல் செய்யறோமா என்ன நினைக்கிறீங்க புரிய அரசியல் கட்சி சார் நாங்க இல்ல தமிழ்நாட்டில் பத்து தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படின்னு தொடக்கத்தில் சொன்னாங்க கடைசியாக தான் வாக்குகள் முக்கியம் அப்படின்னு அவர் பேசினார் ஓகே நீங்க சொல்ற அடிப்படையில நான் கட்டமைப்பு ரீதியாக நாங்க பலம் பெற்று வருகிறோம் பத்து தொகுதி இல்லைங்க நான் நிற்கிற எல்லா தொகுதியிலும் ஜெயிப்பேன்னு நான் சொல்லி தாங்க ஆகணும் ஆனா ஏன் ஜெயிக்கல அப்ப மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி இல்லை இன்னும் சிறிது அடுத்த அடுத்த முறை ஜெய்ப்போம் தவறு ஒண்ணு இல்லையா அதுல என்ன இருக்கு சரி இப்ப மேற்கு மண்டலத்துல வந்து நிறைய இடங்கள்ல இரண்டாவது இடத்துல பாஜக வந்திருக்கு ஒரு வேளை ஒரு கருத்து சொல்லப்படுது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில தொடர்ந்து இருந்தா நிச்சயமாக நிறைய தொகுதிகளை வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க நடந்திருக்கலாம் ஆனா அது நம்ம கேள்வி இல்லையே கூட்டணி இல்லையே ஏன்னா கோவையில பார்த்தோம்னா திரு அண்ணாமலை அவர் இரண்டாவது இடத்துல இருக்காரு நல்ல வாக்குமே அல்ல திருநெல்வேலியில் திருநெல்வேலி இரண்டாவது இரண்டாவது இடம் கிட்டத்தட்ட ஏழு தொகுதிகளில் இரண்டாவது மதியவரி பதினைந்து தொகுதிக்கு மேலே சொல்றேன் நீங்க பாருங்க கன்னியாகுமரி எடுத்துங்க கன்னியாகுமரியில் அதிமுக நான்காவது இடத்துக்கு நீங்க ஒரு இரண்டு பெரும் சக்திகள் திமுக அதிமுக தமிழ்நாட்டில் அப்போ அந்த சக்திகளுக்கு இடையில் நாம் வந்து உட்காரோம் அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய வெற்றி தானே சரி இந்த அளவுக்கு வாக்குகள் அதிகமாக இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் பெற்று இருக்கிறோம் அப்படிங்கிறது என்ன விஷயம் உங்களுக்கு இந்த அளவுக்கு வாக்குகளை கொண்டு வந்திருக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் ஊழலை ஒழிப்போம்னு சொல்கிறோம் நேர்மையாக நடப்போன்றோம் லஞ்சம் வாங்க மாட்டோம்னு சொல்கிறோம் முறைகேடுகளை செய்ய மாட்டோம்னு சொல்கிறோம் கட்டமைப்பை உருவாக்குவோம்னு சொல்கிறோம் பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்கிறோம் மக்கள் அதற்காக வாக்கு அதனால் ஒரு நல்ல பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கேரளாவில் முதல் முறையாக ஒரு எம்பியை வெற்றி பெற்று இருக்கீங்க அடுத்த கட்டமாக கேரளாவில் என்ன விதமாக பாஜகவுடைய வளர்ச்சி எந்த வகையில் அவங்களுடைய பயணம் இருக்கும் கேரளாவை பொறுத்தவரையில் ஒரு டிப்பிக்கல் ஸ்டேட் அங்கே வந்து அங்கேயும் மத ரீதியாகத்தான் வாக்களிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கு தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகிற காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் மிகுந்த இதோடு இருக்கிறாங்க வரக்கூடிய காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி அங்கே அதிக வாக்குகளை பெறும்பொழுது காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒன்று சேர்ந்தே ஆகணும் காலத்தின் கட்டாயம் இப்போ கேரளாவில் நீங்கள் தமிழ்நாடு பக்கம் போனீங்கன்னு வச்சிங்க கோயம்புத்தூர் தாண்டி நேற்று நான் போனேன் பொள்ளாச்சி பக்கம் போனேன் அங்கே போனால் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டை அடிச்சுக்கிறாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போனால் வந்தா ரெண்டு திருப்பூர்ல நின்றாங்க திருப்பூர்ல இது வந்து இந்த இரட்டை வேடம்ல இனிமேல் அப்போ இப்படி இங்கே நாங்கள் ஒரு இரண்டாவது கட்சியாக உருவெட்டுக்கிறோம் என்று சொல்லுகிறோமோ அது போல அங்கேயும் நாங்கள் இரண்டாவது கட்சியாக உருவெடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு வலுவான அடித்தளமாக தமிழ்நாட்டில் இப்போ பாஜக இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஒரு வலிமையான எதிர்கட்சியாக அங்கே தமிழ்நாட்டில் மாறிடுவீங்களா வரக்கூடிய காலங்களில் இப்போது இன்னும் ஒரு ஒரு நாட்களில் என்ன என்ன விதமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம் ஏன் ஏன் இந்த நாம் நாம் எதிர்பார்த்த வாக்குகள் வரவில்லை விழுக்காடு வரவில்லை சில தொகுதிகளில் ஏன் தோற்றோம் என்பதை எல்லாம் அலசி ஆராய்ந்து அதற்கேற்றவாறு எங்களுடைய வியூகத்தை நாங்கள் வகுப்போம் திரு அண்ணாமலை இங்கே தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு தான் இந்த அளவுக்கு வாக்குகள் எகிரியிருக்கா அண்ணாமலை அவர்கள் வந்ததாலும் கண்டிப்பாக எகிரி இருக்கிறது தான் நாம் சொல்ல வேண்டும் ஏன்னாட்டு சொன்னால் ஒரு இளம் தலைவர் அவர் ஒரு நேர்மையான அதிகாரியாக பெயரெடுத்துவர் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு நல்ல ஒரு ஒரு வரவேற்பு இருக்கிறது அந்த வரவேற்பின் அடிப்படையில் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனை எங்களுடைய கட்சியினுடைய நீண்ட கால வரலாறு எல்லாம் எல்லாமே இதுதான் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய அந்த அவருடைய உழைப்பு அவருடைய இன்வால்மெண்ட்டு உறுதியாக சிறப்பானதாக ஒரு பாசிட்டிவான இது கண்டிப்பாக பக்கத்து மாநிலம் கர்நாடகா பார்த்தோம்னா அங்கே ஆளும் கட்சி காங்கிரஸ் ஆனால் அங்கே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு மேலே வந்து பாஜக முன்னிலையில் இருக்காங்க இப்போ மாலை நேர நிலவரப்படி அங்கே வந்து சவுத் இந்தியாவில் ஒரு நல்ல மார்ஜின் உங்களுக்கு அங்கே கிடைச்சிருக்கு ஆனால் மற்ற மாநிலங்களும் அந்தளவுக்கு கிடைக்கல சவுத் இந்தியாவில் அப்படி சொல்ல எங்களுடைய தேசிய ஜனநாயக தெலுங்கானா சவுத் இந்தியாவிலேருந்து தெலுங்கானாவில் ஆந்திராவில் ஆந்திராவில் ஸ்வீப் ஆக்சுவலாக கேரளாவில் நீங்கள் கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் கடந்த தேர்தலில் பதினைந்து சதவீதம் வாங்கினோம் இந்த முறை பாருங்கள் இருபது எல்லாம் கண்டிப்பாக வாங்குவோம் வாங்கியிருப்போம் நாளைக்கு பார்த்தா தெரியும் அப்போது எங்களுடைய வளர்ச்சி என்பது தென்னிந்தியாவில் மிக சிறப்பான வகையில் தான் இருக்குது தமிழகம் உட்பட இங்கே இங்கே வந்து ஒரு இரண்டு இடங்களில் நாம் பெற்றிருக்க வேண்டும் நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனாலும் எங்கு தவறு நடந்ததுன்னு பார்க்கணும் இப்போ தருமபுரியில் இப்போ டக்குன்னு இப்போ செய்தி பார்க்குறப்ப இவங்க திமுக முன்னிலைன்னு வருது ஆனால் பாமக உங்களுடைய கூட்டணியில் தொடர்ந்து முன்ன முன்னிலையில் இருந்தாங்க அப்ப இந்த இதெல்லாம் சின்ன அதாவது நூலளவில் எங்க நீங்க மைனஸ் எந்த இடத்துல தவற விட்டுருக்கீங்க அதுதான் அதுதான் தீவிரமா ஆலோசனை செய்ய வேண்டும் திரு அண்ணாமலை அவர்கள் கூட நெக் நெக்கு தான் இருந்துச்சு பார்க்கணும் அதை எதை சரி செய்ய வேண்டுமோ அதை நாம் சரி செய்யணும் நம்ம வந்து இரண்டு மிகப்பெரிய கட்சிகளோடு அவர்களை எதிர்த்து நாம் இங்கே களம் காண வேண்டி இருக்கிறது வருங்காலத்தில் இதையெல்லாம் நாம் சரி செய்வோம் தென் சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் அமைச்சருடைய மகன் திரு ஜெயவர்தன் போட்டியிட்டாரு மூணாவது இடத்துக்கு ரொம்ப நல்ல லீடிங்ல செகண்ட் பிளேஸ்ல இவங்க திருமதி தமிழிசை ஒருவேளை இன்னும் கூட முன்னதாகவே திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலப்பணிக்கு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட் இன்னும் கொடுத்துருக்கலாம் தேர்வு கொஞ்சம் லேட்டாக போனதாலையும் அப்படி இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது உங்கள் கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அப்புறம் அமமுகவில் திரு டிடிவி வி தினகரன் அவங்க ஆனால் ரெண்டாவது இடத்துல தான் அவங்க இருக்காங்க அவங்களாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் எந்த இடத்துல அவங்க தவற விட்டாங்க தெரியல அவங்களுடைய கலப்பணியை பார்க்கணும் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும் கூட்டணியினுடைய பலமும் இருக்கிறது அதே மாதிரி அஇஅதிமுகவை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறாங்களாம் பார்க்கணும் அவங்க அங்கேருந்து வெளியேறியவர்கள் வந்தவர்கள் அதனால் அவர்களுடைய இதையும் நம்ம பார்க்கணும் அது 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 அந்த ஏன்னா அவங்களை வந்து எங்கள் கூட்டணி கட்சி தான் அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் எப்படி பணியாற்றினாங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஒரு செய்தி படிச்சுட்டு இருந்த வர தகவல்கள் ஊடகங்கள் இப்படி வந்த தகவலில் தான் திரு நிதிஷ்குமார் அப்புறம் திரு சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேருமே சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொகுதிகள் அவங்க நல்ல லீடிங்கில் இருக்காங்க பாஜக கூட்டணியில தான் இருக்காங்க ஆனாலும் கூட அவங்க கிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பேச தொடங்கி இருக்காங்க இந்த பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இருக்கு சொல்றாங்க எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே அவங்க பேசணும் பேசட்டும் நான் என்ன கேக்குறேன் ஏய் அவங்க மட்டும் தான் இந்த பக்கம் வருவாங்களா பிஜேபி பேச தெரியாதா நல்லாவே தெரியும் அப்புறம் என்னங்க விடுங்க பாத்து வரலாறு நிறையவே இருக்க இல்லை ஏன்னா தவறானது ஒரு ஒரு கூட்டணி அமைத்து போட்டி போட்டிருக்கலாம் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுடைய கூட்டணி கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கட்சிக்கு மேலே கிடையாது அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தவங்க பட் அங்க அப்படி இல்லை இல்லை திமுக இருபத்தி சீட் இருக்குது திமுகவே இந்த பக்கம் சொல்றேங்க இருக்கு தானே சொல்றேன் நான் அப்படி பேசுறவங்க ஏன் நான் என்ன கேட்கிறேன் அப்படி பேசுபவர்கள் ஏன் இது குறித்து பேசுவது அதாவது அது எதை காண்பிக்கிறது என்றால் எப்படியாவது அதிகாரத்தில் அமர்ந்து விட வேண்டும் நரேந்திர மோடி மறுபடியும் பிரதமர் ஆகக்கூடாது இது என்ன இது சரியான ஒரு தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள் நான் என்ன சொன்னேன் ஆமா எனக்கு ஒரு ஐம்பது சீட்டு குறைஞ்சி போச்சு என்னன்னு பாக்குறேன் அப்ப யார் வெற்றி பெற்றது சார் நான் வெற்றி பெற்றவனை பார்த்து நீ தோல்வி அடைந்து விட்டாய் என்று சொல்வது வேடிக்கையா இல்லையா சார் வினோதமா இல்லையா தோல்வி நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்வது உலகத்திலே இதுதான் முதல் முறை வெற்றி நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் எங்கள் கூட்டணி அமோகமாக வெற்றி பெற்றிருக்கிறது பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது எங்கள் கூட்டணி முன்னூறு இடங்களை உறுதியா முன்னூறு இடங்களுக்கு நாங்கள் வந்து பெற்று விடுவோம் ஆனா ஐயோ ஏன் பிஜேபி இப்படி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா என்னங்க அர்த்தம் எதை கட்டமைக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் இதை ஃபால்ஸ் நேரடிவ் கிரியேட் பண்றாங்க இதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இல்ல தேர்தலுக்கு முன்பு வந்து பிஜேபி அந்த மாதிரியான ஒரு விஷயத்த முன் வைத்தாங்க கருத்து கணிப்புகளும் அப்படி இருந்தது நான் என்ன சொல்றேன் எங்களுடைய இலக்கு நானூறு வரல சரி அடுத்த முறை ஐநூறுரூவா பார்க்கும் பார்ப்போம் தப்பு என்ன நானூறு லட்சியம் ஆட்சி நிச்சயம்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சார் எங் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் அவ்வளோ முடிஞ்சு போச்சுங்க இங்கே தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி இருக்கு பல்வேறு கட்சின்னு இருக்காங்க நாங்கள் தான் நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ அந்த இடத்துல மாற்றுக் கட்சியாக பாஜக வர தொடங்கிடுச்சு உறுதியா இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா நான் சொல்கிறேன் இருந்து பதினைந்து தொகுதிகளில் நாங்கள் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறோம் அஇஅதிமுக மூன்றாவது அல்லது நான்காவது இடத்துக்கு போகுது இளவங்கோடு இதெல்லாம் அதிமுக நான்காவது இடத்துக்கு போயிருந்தது இப்போ நீங்களே பாருங்க சரி ஒரு முன்பு கூட்டணியில் இருந்ததால் இந்த கேள்வியை கேட்குறேன் அதிமுக இந்த தேர்தலில் எங்க தவறு செஞ்சாங்க அதனுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல தவறு செஞ்சாரு இந்த பின்னடைவை சந்திச்சதுக்கு இல்லை அவங்க வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது ஓவர் கான்பிடென்ஸ்னு சொல்லுவாங்க அதனால் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அவ்வளோதான் அவசியம் கூட்டணி என்பது பாதை அதை ஒரு வழி பாதையாக மாற்றிவிட்டால் அப்புறமா அதுக்கு பேர் கூட்டணி இல்லை அதனால் வேறு வழியே இல்லாத நமக்கும் வேறு வழி கிடையாது கூட்டணி இல்லைன்னா கூட்டணி இல்லை தானே அவங்க இல்லைன்னு சொன்னாங்க இல்லை அவ்வளோதான் இப்போது அதனால்தான் பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார் இழப்பு எங்களுக்கு அல்ல யாருக்கு இழப்பு பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் நாங்கள் தோற்றோம்னு அதிமுக சொன்னாங்களா இல்லையா சரி இப்போ எங்களோட கூட்டணி வைக்கல எவ்வளோ தொகுதியில் தேசியிருக்கிறீங்க இல்லையே அப்போ பிரச்சனை உங்கள்ட்ட தான் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மீண்டும் பாஜக அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் இருக்கா அரசியலில் எது வேண்டுமானாலும் நிகழலாம் இன்றைக்கு அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை நான் மிக தெளிவாக சொல்ல முடியும் திமுக அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய காலம் வருமா கண்டிப்பா வரும் அதான் நாங்க நிர்ணயம் பண்றோம்ல யார் ஜெயிக்கணும் நிர்ணயம் பண்றது நாங்க யார் தோக்கணும்னு நான் எங்களுடைய ஓட்டு தான் முடிவாகுது அப்போ அந்த அந்த ஒரு கட்டாயம் அந்த போன்ற சூழ்நிலை வந்தால் நடக்கும் எஸ்பி பிஎஸ்பி கூட்டு வச்சிக்கலையா யூபியில காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டு வச்சுக்கலையா வங்காளத்தில் காங்கிரஸ் திமுகவே இங்கே வச்சுக்கிட்டாங்களே அப்புறம் புரியுது அரசியலில் எதுவும் நடக்கும் எதுவும் வேணாமலாம் நடக்கும் நடக்கணும் சரி இப்போ வந்து திரு நிதிஷ்குமார் திரு சந்திரபாபு நாயுடு இவங்கள்லாம் உங்களுடைய கூட்டணியில் இருக்காங்க ஒரு கூட்டணி மந்திரி சபையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குமா ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே இருக்குமே இப்போ சென்ற முறை கூட எங்கள் கூட்டணி அமைச்சரவை தான் இருந்துச்சு சிவசேனாலேருந்து இருந்தாங்க ஏ நிதிஷ்குமார் கட்சியிலேருந்து இருந்தாங்க அதுக்கப்புறமா கூட்டிலேருந்து வெளியே போகும்போது ரிசைன் பண்ணாங்க அவ்வளோதான் ஏன் அக்காலிதளில் இருந்தாங்க அப்பனா தலில் இருந்தாங்க எங்கள் கூட்டணி ஆட்சி தான் நடைபெற்றது நாங்கள் அதிக முந்நூற்றி மூன்று இடங்களை பெற்று நாங்கள் அமரவில்லையே துணை எல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா திரு நிதிஷ்குமார்க்கு தெரியல அவங்க முடிவு இப்போ இந்தியா கூட்டணி கட்சியினரும் இன்று மாலை நேரத்தில் வந்துட்டு இன்னைக்கு அவங்க கூட்டம் கூட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்தது அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திரு அமித்ஷா அவருமே தன்னுடைய கூட்டணி கட்சியினர்கிட்ட வந்துட்டு இருக்காரு நடக்கிறது தானே பேசுவாங்க ஏன் தோத்தோம்னு அவங்க வந்து இந்தி கூட்டணியில் பேசுவாங்க நாங்கள் நல்லா வெற்றி பெற்றோம் அப்படி இருக்கிறது அடுத்த ஐந்து வருடங்கள் எப்படி கொண்டு போகலாம்னு நாங்கள் பேசுவோம் சரி தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் என்னென்ன நல்ல விஷயங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்கீங்க சார் இது உற்பத்தி மாநிலம் இந்த உற்பத்தி மாநிலத்தில் பல்வேறு திட்டங்கள் நான் தொடர்ந்து அதுதான் நான் சொல்லி வருகிறேன் இந்த அரசு குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்த பின்னர் இங்கு கட்டமைப்புகள் பெருகவில்லை தொழில் முன்னேற்றங்கள் வரவில்லை எவ்வளவோ ஒப்பந்தங்கள் போட்டாலும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்நிய முதலீடுகள் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாலும் கூட சொல்லியிருந்தேன் அந்நிய முதலீடுகள் இங்கு ஏன் வரவில்லை நீங்க உற்பத்தி மாநிலம்னா போர்ட்டு துறைமுகம் இருக்கிற இடம் இங்க எல்லா கட்டமைப்புகளும் இருக்குது ஆனாலும் ஏன் அந்நிய முதலீடு வரல ரெண்டு வருஷமா குறைஞ்சிக்கிட்டு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய நிர்வாகம் சரியில்லை நீங்க உத்தரப்பிரதேசம் உங்க நம்மை விட அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் அதே மாதிரி அது உற்பத்தி மாநிலமும் இல்லை விவசாய துறையில் அந்த உத்தரப்பிரதேசம் அதிக முதலீடு அதே மாதிரி டெல்லி ஹரியானா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வாய் திறக்க மறுக்கிறார்கள் நம்மை பொறுத்தவரையில் முழு ஒத்துழைப்பு நாம் கொடுக்கிறோம் இந்த அரசாங்கத்துக்கு நிர்வாகம் செய்யத் அவ்வளோதான் நம்மை பொறுத்தவரை முழுக்க முழுக்க இது உற்பத்தி மாநிலமாக தமிழகம் இருப்பதற்காக குறிப்பாக ஆட்டோமொபைல் செக்டாரில் நல்ல விஷயங்களை நிறைய செய்ய முடியும் இப்போது வந்து பவர் இண்டஸ்ட்ரியில் நிறைய ரினியூவல் எனர்ஜி நிறைய இருக்குது ஆனால் தமிழக அரசு அதையெல்லாம் கண்டுகொள்வதில்லை நம்ம பேசிட்டு இருக்கப்போ இப்போ செய்தி பார்த்தோம்னா தர்மபுரியில் தோல்வி அப்படின்னு வருது பாமக திருமதி சௌமியா அன்புமணி தோல்வி அப்படின்னு செய்திகள் வருது இங்க தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்து வாக்கு கேட்டாரு மழை வெள்ள நேரத்திலாம் அவர் வரலை அப்படின்னு திமுக தவறான செய்தி பல முறை வந்திருக்கிறார் எவ்வளவு முறை பிரதமர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே அதிகமா போனது வந்தது தமிழ்நாட்டுக்கு தான் நீங்க இப்போ செஸ்ஸு நடந்துச்சு அது அப்போ தேர்தலா நடந்துச்சு இல்லை மகாலிபுரத்தில் சீன அதிபர் வந்தார் அப்போ தேர்தல் சார் நீங்க அவர் வந்தா ஹோம் மினிஸ்டரியோ பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமைச்சாரு நிதி அமைச்சர் அமைச்சாரு அதெல்லாம் எந்த குறையும் வைக்கலங்க கரெக்டாக என்ன செய்யணுமோ அதை நம்ம கரெக்டாக செஞ்சிருக்கோம் தேர்தல் நேரத்தில் வந்துட்டார்ல வாக்குக்காக வந்து விட்டாரே பிரதமர் அதுதான் சொல்றேன் எல்லா எல்லா நேரத்துலையும் தான் வந்திருக்காரு பல கட்டமைப்புகளை பெருக்குவதற்காக வந்தார் தேர்தல் முடிஞ்சு இங்கே தானே வந்தார் தமிழ்நாடு தானே வந்தார் இறுதி கட்ட தேர்தல் தியானம் கை கொடுத்ததா சார் லாஸ்ட் கட்ட தியானம் அப்படின்னு சொல்றது நம்முடைய கலாச்சாரம் கண்டிப்பாக கை கொடுக்குறோம் இல்லை அவர் தியானம் முடிக்கிற டைமில் தான் ஐம்பத்தாறு தொகுதிக்கு அந்த லாஸ்ட்டு இதாக இருந்தது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் பிரசாரம் முடிந்து விட்டால் அங்கே தியானம் முடிக்கும் அவ்வளோ தாங்க தே நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு மறுபடி வந்துட்டோம்னா வந்த பிறகு எங்களுடைய நாங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் கொள்கை ரீதியான விஷயங்களை நாங்கள் சட்டமாக்குவோம் அப்படின்னு திரு அமித்ஷா சொன்னார் பொது சிவில் சட்டமாகட்டும் இல்லை குடியுரிமை பாதுகாப்பு சட்டமாகட்டும் இப்போ அதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா கட்டாயமாக பண்ணுவாங்களா உறுதியாக இருக்குது ம் அதெல்லாம் பொது சிவில் சட்டம் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான ஒன்று உறுதியாகும் இல்லை பெரும்பான்மையாக இன்னும் பாஜக அந்த சார் நீங்கள் சிஸ்டமே புரிஞ்சுக்கல சார் எல்லாமே இஸ்யூ பேஸ்டு தான் நீங்கள் அது யார் இப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிர்த்தாங்கன்னு நினைக்கிறீங்களா சிறப்பு இல்லாத ஆதரிச்சு வாக்களித்தாங்க ட்ரிபிள் தலாக் எவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க சிஏ எவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஜிஎஸ்டி திமுக ஆதரவு வாக்களித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறது மறுக்க முடியுமா சார் நாட்டினுடைய நன்மை கருதி கொண்டு வரப்படக்கூடிய கட்சி வித்தியாசம் செய்வது செய்வதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய அரசியல்வாதிகளுடைய வேலை நீங்க எல்லாத்துலேயும் பிஜேபி கொண்டு வந்தா செய்ய மாட்டோம்னா எதுவுமே நடக்காது இன்னொன்று திமுக ஆதரவாளர்கள் நிறைய பதிவுகள் பார்த்தேன் முதலமைச்சர்களை பாஜக டார்கெட் செஞ்சாங்க திரு அரவிந்த் கெஜ்ரிவால் திரு ஹேமந்த் சோரன் இவங்கெல்லாம் கைது செஞ்சாங்க இப்போ இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் குறையும் அந்த கைது கேட்குறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணாங்கல்ல ஆனால் ஏழுக்கு ஏழு சீட்டு வந்துருச்சு சோரனை கைது பண்ணாங்கள ஜார்க்கண்டில் எல்லா சீட்டும் எங்களுக்கு தான் அப்புறமா அப்போ நான் சொல்கிறேன் முதலமைச்சர் கைது பண்ணது சரிதான் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க சார் யார் மேலும் தவறு இருக்கிறதோ குற்றச்சாட்டு தைரியமா செய்யணும் சார் லஞ்சமும் ஊழலும் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று என்ன பேசுறாரு நான் பகத்சிங்கை போல என்ன தூக்கிட்டு கூட போறாரு யார் பகத்சிங்க இவரை எப்படி ஒப்பிட சாராய வியாபாரிகளோட டீல் பேசிட்டு நூற்றுக்கணக்கான கோடி டீல் பேசிட்டு உள்ள ஜெயிலுக்கு போயிருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் பகத்சிங்க ஒப்பிட்டு எப்படி பேசுறது உண்மை சரி பஞ்சாபில் வந்துட்டு நீங்கள் வெற்றி கணக்கு தொடங்க முடியல அதற்கு முதன்மையான காரணம் விவசாயிகளுடைய போராட்டம் சொல்லலாமா இல்லை நான் என்ன சொல்கிறேன் இருக்கலாம் நான் வந்து நான் இல்லைன்னு நான் மறுக்கலை இருக்கலாம் ஆனாலும் அவர்களுக்கு நாம் விளக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் வந்து அங்கிருந்து மட்டும் ஏன் வருகிறதுன்றதை புரிஞ்சுக்கணும் நம்ம அதிக அளவில் பாஸ்மதி ரைஸ் தண்ணீர் அதிகம் செலவாகிறது மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஸ்டபிள் பேர்னிங்கை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணும் அதே மாதிரி இமண்டிஸ் உருவாக்கணும் இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற மாநில மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் மற்ற மாநில மக்களுக்கும் உபயோகமாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த இடத்துல அவங்க வந்து சரியான புரிதல் அவர்களுக்கு இல்லை நாம் அதை பேசி சரி பண்ணுவோம் ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை நம்முடைய நேர்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க நேரில் இணைஞ்சு மனமார்ந்த நன்றிகள் சார்பிகடன் சார்பாக குறைந்த கட்டணம் முழுமையான வழிகாட்டுதல் டீச்சர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை ஓ எம் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் சயின்ஸ் மற்றும் பிசினஸ் கோர்ஸ்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது